Hi friends, ellarku vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyala appadina stop loss poda kattukunga. Stop loss poda kattukittunga ungala target neenga enna set pandringalo andha set pandra target varalum price reach aagala varalum complete ah hold pannunga. Paadi target la veliya varadhinga. Paadi target la neenga veliya vandinga innum neenga trader aagradhukku nariya விஷயம் வந்து டெவலப் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பேனிக் இருந்தால் தான் வந்து பாதி டார்கெட்டில் வந்து வெளியே வந்துடுவாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோன்னா போதும் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ வந்து மணி மேனேஜ்மெண்ட் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி எனக்கு மட்டும் ஸ்டாப் லாஸ் ஏன் அடிக்கடி ஹிட் ஆகுது, ஸ்டாப் லாஸு எங்கே போட்டாலும் ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி. நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெபினாரில் நீங்களும் விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். லிங்க் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் வந்து கேம்பிளிங் டைப்பில் ட்ரேட் பண்ணுறவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. கேம்பிளிங் டைப்பில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா, இஷ்டத்துக்கும் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எங்கே ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல ட்ரேட் பண்ணுவாங்க, ஏதோ இஷ்டத்துக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கும் ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஒரு 500 ப்ராஃபிட், 500 லாஸ், இன்றைக்கி லாஸ், 1000 ப்ராஃபிட், 500 லாஸ், ஏதோ ஆச்சு, ஏதோ அந்த ரீவெஞ்ச் ட்ரேடிங் ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ அவங்கள பற்றி நம்ம பேச விரும்பல. அவனுங்க இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க என்னென்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க, அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரேடரை வந்து நான் மூணு விதமாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரேடர், இல்லை சார் நான் மூணுத்துலேயும் நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் வந்து சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்களா, சப்போர்ட் வந்தோடனே ட்ரேட் எடுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட, இல்லை என்ன சொல்கிறது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் வந்தோடனே ட்ரேட் எடுக்கிற ஒரு உங்களுக்கு டேலண்ட் இருக்குது தான், இல்லை மூணாவது டைப் ரீட்ரெஸ்மெண்ட், சார் இல்லை சார் நான் சேஃபாக இருக்குவேன், நான் ரீட்ரெஸ்மெண்ட் வந்தால் தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ற கரெக்டராக ஃபஸ்ட்டு அது புரிஞ்சு. நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட், ரீட்ரெஸ்மெண்ட் ட்ரேடிங்காக இல்லை சப்போர்ட்டில் வந்து எடுப்பீங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில்? நான் சொல்லுறது சப்போர்ட் ரெண்டுமே தான், சப்போர்ட் வந்தாலும் சரி ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன் சார், சப்போர்ட்டை தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டாவது வந்து பிரேக் அவுட், சார் நான் பிரேக் அவுட்டில் இல்லை பிரேக் டவுனில் எடுப்பேன், நான் பிரேக் அவுட்டில் ஏதாவது ஒன்று இடத்துல எடுப்பேன் நான் அப்படின்றவங்க இது மாதிரி, இல்லை சார் நான் ரீட்டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கேன் அப்படின்றவங்க அது மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் மூணுத்தில் நீங்கள் எது ஸ்பெஷலிஸ்ட்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எடுக்கிற ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதான், இல்லை இந்த பிரேக் அவுட்டில் பிரேக் டவுனில் எடுக்கிற ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதான், இல்லை ரீட்டெஸ்மெண்ட் வந்தால் ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதான் பாருங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸு எதில் அதிகமாக அடிக்குதுன்னு பாருங்கள், ஸ்டாப் லாஸு எதில் அதிகமாக மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் எதில் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய வியூகம் வந்து எதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நான் சொல்லது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்றது எழுதி வச்சுங்க. எந்த ஸ்டாக்ஸில் உங்கள் செட்டப் அமையுதோ அந்த ஸ்டாக்ஸை மட்டுமே சூஸ் பண்ணும். ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டாடா ஸ்டீலில் பண்ணுறீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏன் ஸ்டாக்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு தேவை மந்த்லி ப்ராஃபிட், மந்த்லி இவ்வளோட டார்கெட் வந்தால் போதும். நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கட்டாயமான என்னென்னா, நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து டெய்லி 10 ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை 10 ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை 10 லட்சரூபா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க அவங்க கம்பேர் பண்ணுறீங்க, அவங்க ஒரு நாளைக்கு 10 லட்சரூபா சம்பாதிக்கிறாங்களே, நம்மளால் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியல, அவங்க ஒரு நாளைக்கு 1 கோடிலாம் சம்பாதிச்சு காமிக்கிறாங்களே, நம்மளால் 10,000 1,000 ரூபா 2,000 ரூபா சம்பாதிக்க முடியல அப்படின்னு அவங்களா கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அவங்க அந்த ஸ்டடி அந்த எஃபர்ட் பண்ணுறது எத்தனை வருஷம் எடுத்திருப்பாங்க? ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ அவங்க அவ்வளோ ப்ராஃபிட் காமிக்கிறாங்கன்னா, அவங்க அந்த ப்ராஃபிட்டை காமிக்கிற கெப்பாசிட்டி எத்தனை நாள் ஆயிருக்கும் அவங்க அந்த எஃபர்ட் பண்ணுறதுக்கு? ஓகே, அவங்க மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம என்ன தொடர்ந்து அவங்க இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 50 லட்சரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட்டாதுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, 50 லட்சரூபா ஸ்டாப் லாஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க என்ன, அவங்களுடைய 1 கோடி ரூபா வருமானம் இருக்கும்.
இப்போ 10 லட்சரூபா உங்கள்கிட்ட ப்ராஃபிட் காமிக்கிறாங்க, 5 லட்சரூபா ஸ்டாப் லாஸ் இட்டு அவர் அக்செப்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ எந்த அதிகமாக இருக்குதா, இல்லை பிரேக் அவுட் பிரேக் டவுனில் நீங்கள் உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குல்ல, ரீட்ரெஸ்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமாக இருக்குதான்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டாப் லாஸ் எந்தெந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸில் ட்ரேட் இருக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இது வந்து சப்போர்ட் அப்படின்னு வச்சுக்கலாங்களே, இது வந்து சப்போர்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட், இது சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஓகேங்களா? மேலே போயிட்டு அகைன் வந்து கீழே வருது. கீழே வருஷத்தில் என்னென்னா, நீங்கள் ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகுது, ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 கேனல் கன்சாலிடேஷன் ஆகுது, உங்களுக்கு ஒரு பையிங் சிக்னலும் கொடுத்துருச்சு, ஒரு புல்லிஷ் கேனல் வந்து கொடுத்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதனுடைய லோ இருக்கீங்களா, இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுறீங்களா, ரைட். இந்த லோவை ஸ்டாப் லாஸை போட்டு பண்ண சொல்ல நீங்கள் பை எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்கிறவங்க. ரெண்டாவது பாருங்கள், இன்னொரு ட்ரேடர், அதாவது பிரேக் அவுட் ட்ரேடர் ரெடியாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த லெவல் பிரேக் ஆனால் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்புறம் இந்த பிரேக் டவுனில் வந்து ரெண்டாவது ஆள் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது அந்த ட்ரேடிங் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் வந்து காத்துட்ருக்காரு, ஏன்னா அவருடைய சேல்மெண்ட் இருக்குது, ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே போனால் நான் ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு, ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்றாரு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸ் எப்படி ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பை எடுத்தீங்க இல்லைங்களா, பை எடுத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகுது, எங்கே கீழே அந்த லோவர் லெவலில் வந்து கட் ஆகுது. இப்போது இந்த பிரேக் டவுன் பிரேக் அவுட் ட்ரேட் இருக்காங்களே, இவங்களுடைய இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க, இதோ இந்த லெவல் போதுனே, ஸோ இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ட்ரேட் எடுத்து சில டைமில் மேபி போகலாம், அது இங்கேருந்து அப் மூவ் எடுத்து ப்ரைஸ் எடுத்து போகலாம். அதேமாதிரி இந்த பிரேக் அவுட் டன் பிரேக் அவுட் ட்ரேட் இருக்குது, இந்த இடத்துல கட் ஆகிட்டு கீழே சேல் சைடும் போகலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு தான் கேட்டேன், நீங்கள் எதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பாருங்கள். ரீட்டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து ட்ரேட் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் வந்து என்னென்னா இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீட்டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து நம்ம ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படின்வாங்க. சில டைமில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ஸ்டாப் லாஸையும் போட்டுப்பாங்களே, இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது காமன், எல்லாரோடைய லைஃப்லேயும் ஸ்டாப் லாஸ் இது மாதிரி ஆகிறது சகஜம். ஆனால் உங்களுக்கு இது மூணுத்தில் எது உங்களுக்கு ஃபேவரபுளாக வருதுன்னு பாருங்கள். இந்த ரீட்டெஸ்ட்மெண்ட்டில் சேஃபாக இருக்கிறீங்களா, இல்லை வந்து இதில் வந்து பிரேக் டவுனில் பிரேக் அவுட்டில் சேஃபாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ நான் வந்து 2022 ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இதை நீங்கள் அதாவது சொல்ல கேம்பிளிங் டைப்பில் ட்ரேட் பண்ணுறவங்களை பார்த்தா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு போர் அடித்த மாதிரி தெரியும். இல்லை நாலேஜ்க்காக தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமையும் அந்த வீடியோ, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த இன்னும் கொஞ்சம் சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அவங்களுடைய விஷயம் வந்து இந்த இதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகும், ப்ரைஸை வந்து அங்கேருந்து கீழே ஆகும். ஓகேங்க? இதே தான் மாறி 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 இதே தான் வரும். இங்கே நம்ம ட்ரேடிங்கில் எல்லாருக்கும் ஒருத்தன் இப்போ இந்த இடத்துல சேல் பண்ண முடியுமா, அதுக்குன்னு இந்த இடத்துல சேல் பண்ணணுங்க, அவனுக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் எப்போ, சில டைமில். ஸோ மேக்ஸிமம் டைமில் எந்த ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் ட்ரேட் எடுத்து அதிகமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா இக்னோர் பண்ணுங்கள், அந்த ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. நீங்கள் பிரேக் டவுன் பிரேக் அவுட் ட்ரேடிங்னு யூஸ் பண்ணலாம். இல்லை இதிலே எனக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் ரீட்டெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சார், ரீட்டெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகுதுன்னா பாருங்கள், ரீட்டெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகுமா, நீங்கள் ரீட்டெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் சரியான இடமானு பாருங்கள். இந்த இடத்துல ஒன்லி நான் அந்த இடத்துல சப்போர்ட் கட் ஆகிடுச்சு, அதனால் கீழே வரும், ஒன்லி அது மட்டும் நான் ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் என்னென்ன அது கூட ஆட் பண்ணால் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலான்னு பாருங்கள். இல்லை பிரேக் டவுன் பிரேக் அவுட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அதிகமாக ஹிட் ஆகுதுன்னா அந்த சப்போர்ட் வந்து வீக்காக இருக்குதா ரியலாக இருக்குதான்னு பாருங்கள், ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம் போய் பாருங்கள். இல்லை என்னுடைய வீடியோஸ்லாம் இப்போ பேக் டு பேக் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்த ஒரு 1200 வீடியோங்களும் 1100 தாண்டிச்சு. இந்த 1100-1200 வீடியோவில் மேக்ஸிமம் என்னுடைய வெபினாரில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ எல்லா விஷயமும் வந்து என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெபினார் லாஸ்ட் டிசம்பர் வெபினார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன ரிக்வஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, சார் இப்போ 2022 நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லலாமே, இல்லை நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு ஏதாச்சும் சொல்லலாமே அப்படின்னு பேசியிருந்தேன் நம்ம லாஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுனேத்தோட. ஸோ அந்த பேட்ச்க்காகவும் அந்த வீடியோ வந்து இந்த மூலமாக சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் வந்து
எங்கெங்கெல்லாம் உங்களால் சேஃப் பண்ண முடியும்னு பாருங்கள். எந்த மாதிரி ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடராக விரும்புகிறீங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல, இல்லை ரீட்டாச்மெண்ட்டில் நீங்கள் விரும்புகிறீங்களான்னு பாருங்கள். மூணுத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அதுவும் ப்ராக்டிஸ் தான், தன்னால் ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக வரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டாக கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ப்ரைம் டெலிகிராம் சேனலில், இதை நீங்களும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூவை உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ, இதுக்கு காசு பணம் எதுவும் கிடையாது, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இது லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சென்ட் பண்ணுறது. இதை டிப்ஸ் மாதிரியோ கால்ஸ் மாதிரியோ நிறைய பேர் இருந்தாலும் வியாபாரம் நோக்கத்தோடு நிறைய பேர் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட் அந்த லிங்க்கில் சேர்ந்ததுனால அவங்களும் என்ன பண்ணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் நான் அதுவும் சொல்ல, நான் ரிக்வஸ்ட், ஹம்ப்ளிங் ரிக்வஸ்ட், இது பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட் லைஃப் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. இதை அவங்கள கூட சேர்ந்து வியாபாரம் நோக்கம் பண்ணாதீங்க. யார் அந்த சேல் பண்ணுறாங்களே, கால்ஸ் டிப்ஸும் கொடுக்குறாங்களே, அவங்களுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு இது விற்காதீங்க, தான் இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக கொடுக்குறது விஷயம், ஓகேங்களா. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா முற்றிலும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த நாலு லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் பர்பஸோட இதை பண்ணாதீங்க. இது பிகினர்ஸ் மார்க்கெட்டில் ரொம்பவும் நம்ம தமிழ் நண்பர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய விஷயம் வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை நான் க்ரியேட் பண்ணது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட இதுவும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புரிஞ்சுங்க, உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுப்பணும், உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம எந்தத்தில் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இப்போ நான் அனுப்புறதுலாம் அப்படியே நூற்றுக்கு நூறு அப்படியே டார்கெட் அடிக்கும் அப்படின்லாம் சொல்ல வரலையே. கண்டிப்பாக எதுலேயும் ஸ்டாப்லாஸ் இருக்கும். என்னென்னா ஒரு ஸ்டாப்லாஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான டைம் ஹிட் ஆகிற மாதிரி பார்ப்பேன். ஏன் என்னையும் மாரி நானும் சில டைம் தவறுகள் பண்ணுறது உண்டு. இப்போ ஸ்டாப்லாஸ் என்னையும் கவனிச்சிக்காமல் நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், அதை கவனித்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க இல்லை, அது சூப்பராக இருக்கு எனக்கு. அந்த அவங்க சொல்ல சார், சார் இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு அவங்க எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.